பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட 11th டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரோமோஸ்லேயே பார்த்துருப்போம். அசலுக்கும் தனலட்சுமிக்கு நடுவில் ஒரு பெரிய போரே மூன்றுச்சு, ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஃபயரியா ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹைலைட்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்துச்சு. எபிசோடு ஆரம்பிச்சது எப்படியும் கொஞ்சம் நேரம் எதை வச்சாவது ஓட்டிட்டு அப்புறமா தான் அந்த ப்ரோமோவில் வந்ததை காட்டுவாங்க. நீ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எபிசோடு ஆரம்பிச்சதே அந்த சண்டையில தான். நைட்டு கிச்சனில் நின்று எல்லாரும் ஒரு மாதிரி ஆம்லெட்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசலும் தனலட்சுமி ஒன்றா நின்றுட்டு இருந்தாங்க. சம்திங் ஏதோ ஜாலியாக தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அசல் வந்து கூட நிற்கிற தனலட்சுமியை ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த மாதிரினா, அந்த ஸ்கூல்ல கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் ஒரு மாதிரி நம்ம வெறுப்பேத்துவோம்ல, என்ன சொல்லு என்ன பண்ணிடுவே நீ பார்க்க ஆன்டி மாதிரி இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி வெறுப்பேத்துவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஊர் சைடுல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. தனலட்சுமியும் ஒரு மாதிரி ஜாலியா திரும்ப கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தனலட்சுமிக்கு கோவம் வந்து அப்படியே ஃபயரா மாறிட்டாங்க. அந்த இடமே போர்க்களம் ஆயிடுச்சு. நீ என்ன என்ன பெரியமான்ற ஆன்டின்ற பாடி ஷேமிங் எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கோவமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தனலட்சுமி என்னதான் கோவமா ஹார்ஷா சொன்னாலுமே கூட அவங்க சொன்ன வச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்பவே வேலிடா இருந்துச்சு. என்னன்னா, அவன் என்ன வந்து வான்றான் நீன்றான் போன்றான் ஆன்டின்றான் அப்படி இப்படின்னு கலாய்க்கிறான், ஆனா நான் அவனை வந்து வா போன்னு ஏதாவது உரிமையா சொன்னா எதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் சொல்றேன்னு கேள்வி கேட்கிறான். அப்படி இருக்கிறவன் என்கிட்ட மட்டும் எதுக்கு உரிமை எடுத்துக்கிறான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கான்வர்சேஷன்ல தனலட்சுமி ஒரு மாதிரி எகிரி பேசினதுனால எல்லாருமே வந்து தனலட்சுமி தான் தப்பா நினைச்சிருப்பாங்கன்னு தோணுது கண்டஸ்டன்ட்ஸ். எனக்கு அசல் ஒரு மாதிரி அப்படியே அமைதியா நின்ட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு மாதிரி அதுப்பா நின்றுட்டு வெறுப்பேத்துவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால மொத்த கண்டஸ்டன்ஸுமே தனலட்சுமியை தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க மறுநாள். ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ தனலட்சுமி தான் பாராட்டணும்னு தோணுது. என்னதான் உள்ள இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ், எல்லாரும் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம பப்ளிக்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது உள்ள இருக்கிற செலிபிரிட்டிஸே கேமரா கான்சியஸோட நம்ம வெளில தப்பாக ஃப்ரேம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை என்ன கடுப்பேற்றினா நான் யாரும் நான் என்ன அப்படியே வெளிப்படுத்தி பண்ணு எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க ரியாக்ட் பண்ணது உண்மையாகவே ரொம்ப ஹானஸ்டியாக இருந்தது. பட் இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் காமாக இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வேலிட் தான் கூட இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வசல் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு பண்ணதுனால அவர் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் சேர்ந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தனலட்சுமியாவது கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, ஆனால் அசல் வந்து சைலண்டாவே பிளே பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னன்னா, தனலட்சுமி என்னதான் ஒரு பக்கம் எகிரி பேசிட்டு இருந்தாலும் இவர் சைலண்டா சொன்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் யாரும் கவனிச்சிங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீ தொட்டு பாரு, நீ பேசி பாரு, நீ மட்டும் என்ன ஆகுறன்னு பாரு அப்படின்ட்டு ஏதோ லோக்கல்ல பசங்க சண்டை போட்டுக்கிறப்ப பேசிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரியான த்ரெட்டனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் பிக் பாஸ் நோட் பண்ணி எதுவும் கேட்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. இதெல்லாம் பரவாயில்ல, இந்த சண்டையை வச்சு அந்த வீட்டுல நடந்ததுதான் ஃபன்னு. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டோட வழக்கப்படி யாருக்காவது சண்டை நடந்துச்சுன்னா நடுவில் போய் நாலு பேர் உழுந்து காப்பாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி அசீமும் விக்ரமனும் உள்ள காப்பாத்த வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு முட்டிச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியுமெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஜிபி முத்து உள்ள போய் வாதாட போய் ஜிபி முத்துவுக்கு விக்ரமனுக்கு சண்டை ஆயிடுச்சு. இப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இதுல விக்ரமனுக்கும் ஜிபி முத்துவுக்கும் ஆர்கியூ ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. விக்ரமன் பொறுமையாவே இல்ல, ஏன் எல்லாரும் வந்து பேசுறீங்க சமாதானம் பண்றீங்க, நான் பேச வந்தா மட்டும் என்ன மட்டும் ஒதுக்குறீங்க, ஏன் என்ன மட்டும் பாரபட்சம் காட்டுறீங்க, நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஜிபி முத்து ஏதோ அவர் பாஷையில கோபமா விளக்கிட்டு இருந்தாரு. இந்த அசல்க்கும் தனலட்சுமிக்கும் நடுவுலையான சண்டையில தனலட்சுமி ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாங்க. என்னன்னா, பேசிட்டே இருக்கும்போது அசல்க்கு அந்த பக்கம் நிவா நின்று இருப்பாங்க, நீ ஏன் என்கிட்ட வர தேவை இல்லாம அங்கூர்த்தி நிக்கிறாப்பர் அவகிட்ட போ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று போட்டு விடுவாங்க. அசல் நிவா கிட்ட என்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் புரியுது அப்படின்றத அவங்க கொடுத்த கவுண்டர்லேருந்து புரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் நிவா இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு வச்சு தனலட்சுமி சாரி கேட்டாங்க, நீ கோச்சுக்காத நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை, நான் ஏதோ சும்மா அந்த டைமில் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தனலட்சுமி தனியாக வந்து கேமராவை பார்த்து புலம்பிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் ஆனால் என்னால் இப்போ இங்கே இருக்கவே முடியல, எனக்கு வெறுப்பாக இருக்கு, நான் உள்ள இருந்தால் வந்து வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவேன்னு தோணுது, என்ன தயவு செஞ்சு வெளில அமைச்சிருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து கேமராவை பார்த்து நான் சொன்னதுக்காக என்ன வெளில அமைச்சிடாதீங்க, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலனா அனுப்புங்க ஆனால் நான் நியாயமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இவங்க பைபோலார் பேஷண்ட் மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சுனாலும் அவங்க உண்மையாக அவங்களோட மனசை பிரதிபலிச்சாங்க. மனுஷனோட மனசு அப்படி தானே, மாறி மாறி தானே யோசிக்கும். என்னடா இது ஆரம்பத்துலேருந்து தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு யோசிக்க வேணாம். இன்றைக்கு அவங்க விளாண்டது இருந்தது எனக்கு கொஞ்சம் நியாயமாக தெரிஞ்சு, அதை தான் இங்கே பதிவு பண்ணேன். அப்புறம் அசலை பற்றி ஒரு விஷயம், ஆல்ரெடி போன ரிவ்யூவிலலாம் பார்த்துருக்கோம், அசல் பொண்ணுங்கள்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அவரோட பார்வையோ இல்லை டச்சிங்கோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு சோஷியல் மீடியாலலாம். இன்றைக்கும் கூட எபிசோடில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அசல் எங்கெல்லாம் லேடிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நடுவில் தான் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த கண்டென் காதலி அப்படின்ற படத்தில் பரத்தை வந்து சந்தானம் கலைப்பார்ல, வீட்டில் மீச வச்ச ஆம்பளைங்க எவ்வளோ பேர் இருக்கும், ஆனால் அவங்க கூடலாம் பேசுறதுக்கோ விளையாடுறதுக்கோ உனக்கு நேரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூடயே தெரிஞ்சிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி தான் தோணுது. அசலை பார்க்கும்போது வெளியில எல்லாம் செட்டாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, ராமும் தான் அதில் உட்காந்துருந்தாரு, ஆனால் அவர் ஓரமாக யார் மேலேயும் படமாக உட்காந்துருந்தாரு. இவர் அப்படியே மகேஸ்வரிக்கும் அதாவது அந்த பக்கம் நிவாவுக்கும் நடுவில் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு தலைமை உட்காரதே ஒரு மாதிரி அப்படியே ப்ளே பாய் மோட்ல கெத்தாதான் உட்காடுறாரு. எப்பவுமே இந்த பொண்ணுங்க விஷயத்தில் அசல் பற்றி ஏதாவது ஒரு சம்பவம் டெய்லி நடக்கும் இல்லையா, அங்கே தொட்டுட்டாரு இங்கே தொட்டுட்டாருன்னு. இன்னைக்கு அவர் பண்ண சம்பவம் என்னன்னா, ஜனனிய சம்திங் ஏதோ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி போய் முதுகுலலாம் தொட்டுட்டு இருக்காரு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் அசலை கலாய்ச்சி இல்லை அவரை வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேகளோட வளம் வந்துட்டு இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அசல் உள்ள எவ்வளோ நாளைக்கு நீடிப்பாரு அப்படின்றது தெரியாது. அப்படியே வெளில வந்தாலும் அவருக்கு வெளியில் இருக்கிற பேர் அவர் எந்த அளவுக்கு நாசம் பண்ண
பண்ணுன்றதும் தெரியாது. ஏன்னா உள்ளேருந்து வெளில வந்து தன்னோட வாழ்க்கையே பாழாக்கிக்கிட்டவங்களுக்கு ஜூலி மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே உண்டு. வெளியிலேருந்து பார்க்குற நம்ம தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளே அசல் பண்ணுறதை பற்றி எதுவும் யாரும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி கண்டுக்கிட்டாங்க. ஒரு சீனில் வந்து நிவா மடியில் படுத்துக்கிட்டு அசல் ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் வாழ்றாயா உள்ளே போய் உட்காந்துக்கிட்டுன்னு, இவர் படுத்துக்கிட்டு கண்ணடகா காலடகான்னு பாடுறாரு, நிவா லைன்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டு இருந்தாங்க, நமக்கே பார்க்கறதுக்கு காண்டாக இருக்கும்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஏடிக்கு உடனே உள்ளே ஓடி போய் அமுதம் வாங்கிட்டாங்க, பாருங்க அவன் உள்ளே படுத்துட்டு இருக்கான், அண்ணனை இதை வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கே அசல் வெளியில் அவர் மடியில் படுத்துட்டு பாடுறதுக்கெல்லாம் இங்கே மமுதவானன் ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாரு, பார்க்கறதுக்கே செம ஃபன்னாக இருந்தது. ஸோ என்ன தெரியுதுன்னா அசல் அங்கே உள்ள என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்றது அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அடுத்ததாக கதை சொல்லும் நேரத்தில் ஜிபி முத்து ஸ்டோரி சொல்ல போனார். ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும், நான் உள்ளே போய் கதை சொன்னால் தயவு செஞ்சு பசர் அழுத்திருக்கேன், நான் எதையும் சொல்லி என் பசங்களையும் வீட்டையும் எமோஷனலாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் உள்ளே போய் அவர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் எந்த பசரையுமே அழுத்தலை. அந்த நேரத்தில் ஜிபி முத்து என்ன பண்ணார்னா, ஏன்ப்பா யாராவது வந்து அடிங்கலம்பான்னு பச்சையாகவே சொல்லிட்டாரு. அப்புறமா தான் எல்லாரும் போய் பசர் அழுத்துனாங்க. மனுஷர் ரொம்ப ஜாலியாக ஏப்பா என்ன விட்டிங்களே நல்ல வேலை அப்படின்னு தெரிச்சு வெளில ஓடி வந்தார். அடுத்ததான் அந்த கதை சொல்லும் நேரத்தில் ராபர்ட் மாஸ்டர் வந்து அவரோட ஸ்டோரியை சொன்னார். உண்மையாகவே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு என்ன அப்பானே தெரியாது, என்னோட ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன அங்கிள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. என்ன தெரியுதுன்னா என்னதான் வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாரும் பெரிய செலிபிரிட்டி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஏதோ பெயின்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி இருக்க தான் செய்யுது. நமக்கு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மாதிரி இவங்க ஸ்டோரி ஒர்த்து அவங்க ஸ்டோரி டம்மி அப்படி இப்படின்னு நம்ம அதை பிரித்தாலும் அவங்கவுங்களோட பெயின் அவங்கவுங்களுக்கு பெயின் தான். ராபர்ட் மாஸ்டர் ஸ்டோரி சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் பசர் அழுத்தலை. ஸோ அவரும் அந்த எவிக்ஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போயிட்டாரு. ராபர்ட் மாஸ்டர் ஸ்டோரி கேட்டுட்டு வெளில வந்து வேறு அதை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார் மற்றவங்கள்டலாம். அந்த டைமில் மகேஸ்வரி ஏதோ வெளில பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு ஓடி போய் ஒரு மூலையில் நின்று ஒரு மாதிரி கண்ணக்காசக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பாவம், ராபர்ட் மாஸ்டரோட ஸ்டோரியை கேட்டு மகேஸ்வரி எப்படி குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கிட்ட போய் விசாரிச்சா, இதே மாதிரி தான் நானும் என்னோட ஸ்டோரியை சொல்ல போனேன், என்னோட பையனை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன், என்ன மட்டும் ஸ்டோரி சொல்ல விடாமல் பஸ்ஸில் எழுதி வெளில அமிச்சிட்டிங்கல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவர்லாம் சொல்கிறாரு அப்படிங்கும்போது ஓஹோ அவர் சொன்னதில் நீங்கள் ஃபீல் ஆகலை, அவர் சொன்னதை வச்சு உங்களை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆயிஷா ஸ்டோரி சொல்ல போயிட்டு கதிரவன் ஒரு ஃபன் பண்ணார்ல ஃபிலாசபியாக பேசிட்டு வந்து, இவங்க அதை விட பெரிய ஃபன் பண்ணாங்க. உள்ளே போயிட்டு 10 செகண்டில் என்னை பற்றி நான் எதுவும் சொல்ல பெருசாக விரும்பலை, என்னை இப்போ சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் இங்கே எதையுமே வந்து இப்போ வெளிப்படுத்த விரும்பலை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. பிக்பாஸோட மைண்ட் வாய்ஸ் எப்படியா இருந்திருக்கும், தப்பு தான்மா ஒன்னெல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு ஸ்டோரி சொல்லுன்னு கேட்டேன் பத்தியா தப்பு தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போமா எந்திரிச்சு வெளில அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் ரச்சிதா குயின்ஸின் வரிசையாக ஸ்டோரி சொல்ல போனாங்க. எல்லாருக்குமே பஜர் அடித்து பஜர் அடித்து நீங்கள் கதை சொன்னதெல்லாம் போதும் கிளம்பி வெளில வாங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் டான்ஸ் காம்படிஷனில் நம்ம ரொமான்டிக் ஹீரோ அசீமும் ஷெரீனாவும் டான்ஸ் ஆனாங்க. ஆல்ரெடி குயின்ஸி பேரா வந்தப்போ அசீம் அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், எனக்கு டான்ஸ் அவ்வளோவா வராது அதனால நம்ம ரொமான்டிக்காக போகலாம், வெளியில் நம்ம பேரை பார்த்து பொறாமப்படணும், பட சாயின்ஸ் வரணும் நமக்கு ஹீரோ ஹீரோயினா அப்படின்லாம். குயின்ஸி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, ஷெரீனா மாட்டிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. மனுஷன் சரி எதுவும் டான்ஸ் ஆட வரலன்னா ஓரளவு மெயின்டைனாவது பண்ணுவாருன்னு பார்த்தா பாட்டில் வர லைனுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ஷெரீனா ஓரளவுக்கு நல்லாவே ஆனாங்க. இவர் நடுநடுவில் அவங்க மேலே பாஞ்சி பாஞ்சி இப்படி ஒரு சுற்றி சுற்றி விட்றேன் அப்படி கட்டி பிடிச்சிருன்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் அசீம வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து ஷெரீனா கிட்ட நம்ம மூணு ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராமா பாட்டில், அவர் பாட்டுக்கு 4-5 பண்ணிட்டாருன்னு ஷெரீனா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அமதவன எல்லாரும் சேர்ந்து அசீமை ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் குயின்ஸி கதிரவன்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அசீமை பற்றி சொல்லி, நல்ல வேலை நான் தான் அவர்கிட்ட மாட்டிருப்பேன் தப்பிச்சிட்டேன், ரொமான்டிக்காக ஆடணுன்ட்டு எப்படி ஆனார் பார்த்தீங்களான்னு, இதை அசீம் எப்படி காதில் வாங்கினார்னே தெரில. அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு குயின்ஸி கிட்ட நீ என்ன என்னை பற்றி பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட்டு குயின்ஸி சொல்லாமல் மழுப்பவும் ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொன்னார், கேம் இப்போ தான் சூடு பிடிக்குது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் அப்படின்னாரு. ஐயோ என்ன திடீர்னு மனுஷன் இவ்வளோ டெரர் ஆகிட்டார், வர நாள்லாம் பாருங்க ஃபயர் பறக்க போது போல அப்படின்னு அசீமோட ஃபேன்ஸ்லாம் ஃபயர் விட்டுருப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இவருக்கு, எதுக்கு இப்போ இதெல்லாம் வளரிட்டு இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. குயின்ஸியும் போயிட்டு ஷெரீனா கிட்ட ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. சாந்தி ஸ்டோரி சொல்ற டைம்ல உள்ள போயிட்டு ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க, பஜ்ர எழுதி வெள்ள துரத்தி விட்டாங்க. விக்ரமன் போய் உட்காந்து அவர் ஆரம்பிச்சு 10 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அமைக்கி அவர் வெளில கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சதுலயே இவ்வளோ ஷார்ட் டைம்ல பஜ்ர அமைக்கி வெளில கொண்டு வரப்பட்டவர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை விக்ரமன் படைச்சாரு. செம்ம கடுப்பாயிட்டார் மனுஷன். ஏன்னா அதுக்கப்புறம் மணிகண்டன் உள்ள போயிட்டு ஸ்டோரி சொல்ல போனாரு. அவரோட ஸ்டோரி ஓகே ஃபைன் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லை, அவர் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட்டும் பண்ணல. ஆனால் அதை ஃபுல்லாக கேட்ட கண்டஸ்டன்ஸ் ஏன் விக்ரமனை பேசவே விடலை அப்படின்றது நமக்கே தோணுச்சு. அப்போ அவருக்கு எவ்வளோ காண்டாயிருக்கும், கடுப்பாக தான் உட்காந்துருந்தாரு. நிறைய பேருக்கு விக்ரமன் மேலே அங்கே சரியான அபிப்பிராயம் இல்லை, எல்லாருமே வந்து அவர் ஏதோ ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. உண்மையாகவே அவர் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாரு, கருத்துக்களை முன்வைக்கிறேன்னு கடுப்பேற்றுறாருன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவரை டார்கெட் பண்ணுறது சரியில்லையோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்புறம் ஃபைனலாக விளம்பரத்துக்காக இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நியூ ட்ரெஸஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாம் மாட்டிட்டு வீட்டுக்கு வாசலில் இருந்து வந்து நின்று ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொன்னதோட எபிசோட முடிச்சாங்க. ஆமாம் தீபாவளி வரதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் இப்போ இருந்தே கொண்டாடுவோங்க, புது ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் வீடியோக்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. லைன் கட்டி அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் டிங்குன்னு எழுதிட்டு போயிடணும் சரியா.